Hi friends, welcome to my canteen. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு சில்லுன்னு அருமையாக ஒரு ட்ரிங்க் தான் பண்ணி காமிக்க போகிறேன். தர்பூசணியை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப ஹெல்தியாகவும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இந்த பேசில் சீட்ஸ்னு சொல்லலாம். திருநீட்டு பச்சிலையோட விதை தான் இது. இப்போ இதிலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 5 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் இதில் இருக்க தண்ணி எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும், நல்லா ஊறி வரும். இதை அடிக்கடி நாம் எடுத்தோம்னா உடம்பில் இருக்க சூடெல்லாம் குறைஞ்சி நல்ல குளிர்ச்சியாகும். அதே நேரம் நம்ம உடம்பில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியானது. இப்போ ஒரு பவுலில் கட் பண்ண தர்பூசணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலானை அதில் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையும் வரும், அதே நேரம் டேஸ்ட்டும் ஒரு சின்ன காரத்தன்மையும் கிடைக்கும். கூடவே கொஞ்சமாக புதினா இலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலையாக சேர்த்துக்கலாம். ஒரு லெமனோட ஜூஸு அதை சேர்த்துக்கலாம். தர்பூசணியோட அளவை சேர்த்து புளிப்புக்காக நம்ம ஜூஸை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தேன் எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல், இது ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால தேன் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். இந்த ஜூஸுக்கு நம்ம தேன் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது சின்ன சின்ன துண்டுகள் அங்கங்கே இருக்கும் அடிபடாமல், அதை அப்படியே நம்ம குடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக பண்ணி ஒரு பாட்டிலில் நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாட்டில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். சளி இருக்கிறவங்க ஐஸ் க்யூபை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஐஸ் க்யூப் இல்லாமலேயும் நல்லா தான் இருக்கும். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஊறின பேசில் சீட்ஸையும் சேர்த்துக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே ஒரு பச்சை மிளகாயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும். இப்படி கட் பண்ணி மேலே போட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இது குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஹனி சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். வாட்டர் மெலான்லாம் நிறைய தண்ணி சேர்த்து இருக்கிறதுனால தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியே போதும். அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.